ஸோ இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க புத்தம் புது காலை அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க வரும். இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஆந்தாலஜி படம், ஒரு அஞ்சு டேரக்டர்ஸால ஒரு அஞ்சு விதமான வேற வேற கதைகளை சொல்ற படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் அப்படிங்கிறது ஒரு கோவிட் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைம்ல நடக்கிறதா இந்த படத்தோட அஞ்சு கதைகளுமே அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நடக்குது. இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான படங்கள் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு ஹோப் கொடுத்ததா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்துக்கலாம் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த படம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள நடக்கிற இமோஷன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே நமக்கு எவ்வளோ கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் படம் இருக்கு இல்லையா, இது யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதா அவங்க தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. சூரிய ரிப்போர்ட் இல்லையா, அவங்க தான் டேரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமை இது அப்படிங்கிறது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயராமன் ஊர்வசி இருக்காங்களே அவங்களுக்குள்ள நடக்க ஒரு பிளே தான் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அவங்களுடைய இது ஒரு ஸ்பாய்லராக தான் இருக்கும். அவங்களுடைய எங்க வேர்ஷனாக யார் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசும் கல்யாணி இருக்காங்களே அவங்களோட பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜெயராமன் ஊர்வசி இருக்காங்களே, ஸோ அதே மாதிரி மேனரிசம் எல்லாமே அவங்களும் பண்ணும். ஏன்னா அவங்களோட எங்க வேர்ஷன் அப்படிங்கிறங்காட்டி அந்த மேனரிசமே ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க எனக்கு அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தில் அவங்களுடைய ஆக்டிங் அப்படிங்கிறது மற்ற எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தனியாகவும் தெரிஞ்சது. ஆனால் மற்றபடி எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்கேன், இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதில் ரெண்டாவது படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் நானும் அவளும் நானும் அப்படிங்கிற படம். இது யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவும் பேத்திகளும் நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஆக்சுவலாக அவங்க மீட் பண்ணுறாங்க கோவிட் சுச்சுவேஷனில், அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்குள்ள என்ன விதமான உரையாடல்கள்லாம் நடக்குது, அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்குள்ள எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி கதை தான். அடுத்ததான் மூணாவது யார் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாஷினி மேம் அவங்க படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இதில் சுத்திகாஷன் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது 96 த்ரிஷா மாதிரி இருந்துச்சு. ஆனால் இமோஷன் அப்படிங்கிறது கதையில நிறைய இருக்கு, ஆனால் படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் க்வெஸ்சன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அடுத்ததான் நாலாவது யார் டேர் பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் மன அந்த கரையில் அவர் டேர் பண்ண படம். இந்த படம் ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது, ஒரு மூணே மூணு கேரக்டர். ஸோ அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அங்கே என்ன கான்ஃபிளிக் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படமெல்லாம் போகுது. கடைசியாக யாரோட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கார்த்திக் சுப்பராஜ் இருக்காரு இல்லையா அவருடைய படம். எனக்கு இந்த நாலு கதையிலுமே வச்சு எனக்கு இந்த படம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் அந்த இமோஷன் அப்படிங்கிறத அவர் வச்சிருக்க மாட்டார். மற்ற நாலுமே இமோஷன் அப்படிங்கிறது எல்லா படத்துலையுமே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதுதான் அந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இமோஷன் நிறைய இருக்கு, பட் அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இங்கே பிரச்சனையாக இருக்கு. ஆனால் கார்த்திக் சுப்பராஜ் இருக்காரு இல்லையா அவர் எடுத்த கதையை வேற மாதிரி இருக்கு. ஸோ அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது நிறைய பண்ணி பழகிட்டங்காட்டி இவருக்கு வந்து கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்து ஆரம்பிக்கிறதாகட்டும், முடிக்கும்போது எப்படி ஒரு கிறிஸ்பாக முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மற்ற டேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கார்த்திக் சுப்பராஜ் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. மற்ற நாலு டேரக்டர்ஸில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். படத்தை நான் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை பார்க்கறது மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பர்ஃபெக்ட் படத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு நல்ல படம் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மிக்சடு ஃபீலிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் அமேசான்ல இருக்க போய் பார்க்குறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.